சிவாயே நம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9 திருமுறையில் இருந்து 29 திருப்பதிகத்தில் இருந்து 7 பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது 7 பாடல் திருச்சிற்றம்பலம். சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கழற உழறி உமை மணவாளனே காள் பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் முழு சரணாகதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த குறிப்பை நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லும் பாடல். பெருமானை சரணடைந்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஆசிரியர் அவருடைய வாக்கின் மூலமாக அவருடைய அனுபவமாக நமக்கு சொல்லுகின்றார். நம்ம பெருமான் வந்து உமையொரு பாகராக இருக்கக்கூடிய பெருமான், தில்லையில நடனம் இயற்றி கொண்டிருக்கக்கூடிய பெருமான், அப்படிப்பட்டவரை பலரும் போற்றி துதித்து வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பெருமானை பார்த்து பல்லாண்டு நாம் பாட வேண்டும். ஏன் அப்படின்னா, பெருமான் அவரை சரணடைந்தவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கின்றார் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், யாருக்கும் கிடைக்காத பொக்கிஷமாக இருக்கக்கூடிய சிவலோகத்தை பெருமான் வந்து இவர்களுக்கெல்லாம் கொடுத்து அருள் செய்திருக்கின்றார். அந்த அமைப்பில் இங்க இந்த பாடல்ல நமக்கு ஆசிரியர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, யாரும் பெறாத அறிவு பெற்றேன் எப்போது அப்படின்னா, பெருமானுடைய திருவடியை நான் சுகித்து கொண்டிருக்கும் போது அப்படின்ட்டு. யாரும் பெறாத அறிவுன்னா அது என்னங்க அறிவு, அப்படி ஒரு படிப்பு இருக்கா அப்படின்னா, அதற்கு புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறிவு கடந்த நிலையில, அன்பு என்ற நிலையில பெருமான் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு உண்மை. இந்த உலகத்துல எங்கே தேடி எப்படி தேடி இன்பம் இன்பம் இன்பம்னு நாம அலைஞ்சாலும் அது எல்லாமே உண்மையான இன்பம் கிடையாது. உண்மையான இன்பம், உண்மையான ஆனந்தம், ஏன்னா இன்பம் சொல்ல சொன்னா கூட துன்பம்ங்கிற ஒரு எதிர்மறை சொல் இருக்கு, ஆனா ஆனந்தம்னு சொல்லியாச்சுன்னா அதற்கு எதிர்மறை சொல்லே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையை பெருமான் நமக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். எப்போது என்றால், அவர்தான் முழுமுதற் கடவுள், அவரை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைன்னு அவருடைய திருவடிகளை நாம் சிக்கன பிடித்தால். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்னா, அப்படி ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் அவருக்கு பல்லாண்டு பாட வேண்டும் அல்லவா. அந்த ஒரு அமைப்புல தான் இந்த 7 பாடல். இந்த ஊர் உலகம் எல்லாரையும் கூட்டி கொண்டு அதே நேரத்துல தேவர்கள் வானவர்கள்லாம் கேட்கும் விதத்தில் பெருமானுக்கு பல்லாண்டு 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 என்று பாட வேண்டும் என்று மிக அழகாக பெருமிதத்தோடு இந்த 7 பாடலை நமக்கு சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை அண்ணா போற்றி, கண்ணார முதற் கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.